ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் தான். ஸோ மக்களாட்சி அப்படின்னா என்ன, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, எந்தெந்த நாடு என்ன மாதிரியான மக்களாட்சி பின்பற்றாங்க, மக்களாட்சியினுடைய நோக்கம் என்ன, மக்களாட்சி பின்பற்றக்கூடிய நாடுகள் தங்கள் நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, அதில் யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி தான் என்னது சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த மக்களாட்சி அப்படிங்கிற டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, மக்களாட்சிக்கு முன்னாடி மக்கள் எப்படிலாம் தங்களை நிர்வாகம் பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆதி மனிதன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆதி மனிதன், ஒரு மனிதன் இருக்கான், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேட்டையாடி வாழ்ந்தாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் உணவு சேகரிக்க ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் உணவு தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆதி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வேட்டையாடு சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ என்ன விலங்கு போச்சுன்னா அந்த வேட்டையாடி அப்படியே சாப்பிட்றது. ஸோ ஒரு இடத்துல போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த உணவு கிடைக்கல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, ஓகே அந்த இடத்துக்கு போனால் நமக்கு உணவு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கிற உணவை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நம்மளே தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முன்னேறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வேட்டையாடுறாங்க, அதுக்கப்புறம் உணவு சேகரிப்பாளராக மாறுறாங்க, அதுக்கப்புறம் உணவு தயாரிப்பாளராக மாறுறாங்க, அதாவது விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி. அடுத்த பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நாடோடியாக இருந்தாங்க. ஓகேவா? ஆதி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து அவங்க தங்கி வாழல, இடம் விட்டு இடம் வந்து வாழ்ந்தாங்க. ஸோ அதான் வந்து நாடோடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழுக்களாக வாழ ஆரம்பித்தாங்க. எப்போ குழுக்களாக வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயம் செய்யும்போது. ஓகேவா? பேசிக்காக ஒரு ஆற்றங்கரையோரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குழுக்களாக வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதாங்க அந்த பரிணாம வளர்ச்சி. ஃபஸ்ட்டு வேட்டையாடுறாங்க, அதுக்கப்புறம் உணவு சேகரிப்பாளராக மாறுறாங்க, அதுக்கப்புறம் உணவு தயாரிப்பாளராக மாறுறாங்க. இது ஒரு கேட்டகரி. ஸோ நாடோடியாக வாழ்கிறாங்க. இந்த வேட்டையாடும் போதும் உணவு சேகரிக்கும் போதும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, நாடோடியாக இருக்காங்க. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த விவசாயம் செய்யும்போது மட்டும் அவங்க என்னது, ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஆற்றங்கரையோரம் தங்கி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அங்கே தான் அவங்க விவசாயம் பண்ணாங்க. ஸோ ஆற்றங்கரையோரம் தனித்தனி குழுக்களாக வந்து என்னது வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் குழுக்களாக தனித்தனியாக வாழ்ந்துக்கிறாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த குழுக்கு ஒரு தலைவன் வந்திருப்பாங்க, இந்த குழுக்கு ஒரு தலைவன். ஸோ இந்த மாதிரி வந்து முன்னேறுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குழுக்களுக்கும் சண்டை வருது. ஓகே, நீ பெருசா நான் பெருசா. ஸோ இந்த தண்ணி, அவங்க விவசாயம் பண்ணுறதில், அவங்க தொழில் பண்ணுறதில், ஓகேவா? ஸோ காட்டில் போய் ஏதாவது அவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சண்டை வருது இவங்க ரெண்டு பேருக்குள்ள. இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ, ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து அவர் ஒரு தலைவராக மாறிடுறாங்க. ஸோ அதே மாதிரியே என்னது இந்த மாதிரி மாறுது. ஸோ குழுக்கள் இருந்து அடுத்து எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அரசு அப்படிங்கிறது மாறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பேரரசு. ஓகே, ஸோ குழுக்கள் அப்படிங்கிறது ரெண்டு குழுவை சேர்த்து ஒருத்தர் வராரு. ஸோ அது அப்படியே அரசு அப்படிங்கிற இடத்துக்கு மாறுது. ஸோ அதே மாதிரியே ரெண்டு அரசு சேர்ந்து அடுத்து பேரரசு அப்படிங்கிறது மாறுது. ஸோ அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், முகலாயர்கள் நிறைய மன்னர்கள் வந்து ஆண்டாங்க. ஸோ லாஸ்ட் வந்து பிரிட்டன் கட்டுப்பாட்டில் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் இந்தியா பற்றி பார்க்குறோம். ஸோ பிரிட்டன் கட்டுப்பாட்டில் வந்தோம். பிரிட்டன் கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம மக்களாட்சி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. நாங்களை எங்களை நாங்களே நிர்வாகம் செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளே நிர்வாகம் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க இன்ட்ரோ. ஸோ ஆதி மனிதன், இந்த மூணு கேட்டகரி. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கும்போது அவர் நாடோடியாக இருந்தார், உணவு தயாரிக்கும் போது அவர் தங்கி வாழ ஆரம்பித்தார், ஃபஸ்ட்டு குழுக்களாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. குழுக்களுக்கு இன்னொரு பேர் பழங்குடி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழுக்களுக்கு யார் வந்து ஹெட்டுன்னு கேட்டிங்கன்னா தலைவன். ஓகே, ஸோ தலைவன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழுலேருந்து அரசு அப்படின்னு தோன்றுது, அதுக்கப்புறம் பேரரசுன்னு தோன்றுது. இந்த அரசு அண்ட் பேரரசு அப்படிங்கிறதுல அரசர் அப்படிங்கிறவரு இருக்காங்க. ஓகேவா? அரசர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. குறிப்பாக இது ரெண்டுமே மன்னராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசு அண்ட் பேரரசர். ஸோ இது மன்னராட்சி நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா சைடு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முகலாய பேரரசு தான் இந்தியாவை லாஸ்ட்டாக ஆண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டன் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பிரிட்டன் அப்படிங்கிறதும் ஒரு மன்னராட்சி தான். ஓகேவா? மன்னராட்சியும் சொல்லலாம். பிரிட்டன்லேருந்து நம்ம சுயாட்சியும் வாங்கிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மக்களாட்சிக்கு நம்ம வந்தோம். ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சின்னு சொல்லிக்கலாம். ஸோ பிரிட்டன் கூட தேவையில்லை, மன்னராட்சி. ஸோ பிரிட்டன் கட்டுப்பாட்டில் வந்தோம், அதுக்கப்புறம் மக்களாட்சியாக வந்தாச்சு. மக்களாட்சினா மக்கள்
அவங்களையே நிர்வாகம் செஞ்சுக்கிறது. ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரோவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருப்பாங்க, குடி தளின்ட்டு ஆரம்பிக்கும். அந்த திருக்குறள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அரசர், ஓகேவா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசர் வந்து தன்னுடைய குடிமக்களை அரவணைச்சு நாட்டை ஆண்டார் அப்படின்னா அந்த நா நிலமே அவருடைய அவரை நோக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது குடிமக்களுக்கு நல்லது செஞ்ச அரசர் தான் நல்ல அரசர் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்ல வராங்க. ஸோ அதுதான் ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறந்தான் மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு உள்ள வராங்க. ஸோ மக்களாட்சி அப்படின்னா மொத்தம் 3 பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மொத்தம் 3 பாயிண்ட்டு. மக்களாட்சி அப்படின்னா எப்போவுமே ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் ஒன்று சொல்லுவாங்க, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. ஸோ அது வந்து ஃபேமஸு, எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு படத்துலேயும் மக்களாட்சிக்கு ஒவ்வொரு டெஃபனிஷன் தருவாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டு குடிமக்கள் தேர்தலில் ஈடுபட்டு தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும், அந்த பிரதிநிதி மூலம் அரசு அதிகாரத்தில் ஈடுபடவும், அல்லது இவங்களை அரசியலில் ஈடுபடவும், அல்லது அரசின் முடிவெடுக்கும் நடைமுறையில் பங்கேற்கவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் மக்களாட்சி. ஒரு நாட்டில் மக்களாட்சி பின்பற்றப்படுது அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள குடிமக்களுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டு குடிமக்கள் தேர்தலில் ஈடுபட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும், பிரதிநிதிகள் மூலம் அரசு அதிகாரத்தில் ஈடுபடவும், அரசியலில் ஈடுபடவும், மக்களை அரசியலில் ஈடுபடவும் செய்யலாம், அதே மாதிரியே அரசின் முடிவெடுக்கும் நடைமுறையில் பங்கேற்கவும். ஓகேவா, ஒரு அரசு ஒரு முடிவெடுக்குன்னா அந்த முடிவில் நம்ம வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மக்களாட்சி அமைப்பில், ஓகே, ஸோ மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக ஒரு நாட்டில் மக்களாட்சி பின்பற்றப்படுது அப்படின்னா அங்கனக்குள்ள உயர்ந்தபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி மக்களாட்சியின் நோக்கம் அப்படின்னு வரும்போது இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னு கேட்டிங்கன்னா மக்களிடம் இருக்கும். ஸோ 1 மார்க் மாதிரி கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, முதல்லேருந்து மக்களாட்சி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதி மனிதன் அப்படிங்கிறதுலேருந்து வரலாம். அவர் வேட்டையாடினார், உணவு சேகரித்தார், அதுக்கப்புறம் உணவு தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த 2 கேட்டகரி வரும்போது அவர் நாடோடியாக இருந்தார். உணவு தயாரிக்கும் போது அவர் குழுக்களாக வாழ ஆரம்பித்தார். ஓகேவா, குழுக்களுக்குள்ளே சண்டை வருது. ஸோ அந்த 2 குழு சேர்ந்து ஒருத்தவங்க கட்டுப்பாட்டில் வருது. ஸோ அதுக்கப்புறம் அரசு, அப்புறம் அரசே 10 அரசு சேரும்போது அது பேரரசாக மாறுது. இதோட முடிஞ்சு அப்புறம் நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ முகலாய பேரரசுக்கு அப்புறம் பிரிட்டன் வர்றாங்க. பிரிட்டன்லேருந்து மக்களாட்சி அப்படின்னு நம்மளே வந்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த குழுக்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பழங்குடி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு திருக்குறள் வந்து சொல்கிறாங்க, திருக்குறள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு டெஃபனிஷன், ஜென்ரலாக ஆப்ரஹாம் லிங்கன் முன்னாள் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு நாட்டு குடிமக்கள் தேர்தலில் ஈடுபட்டு தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அரசு அதிகாரத்தில் ஈடுபட முடியும், ஸோ மக்களை அரசியலிலும் ஈடுபட முடியும், அரசின் முடிவெடுக்கும் நடைமுறையில் பங்கேற்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ GST அப்படின்னு ஏதோ ஒரு சட்டம், ஓகேவா, ஸோ இந்தியாவில் இனிமேல் யாருமே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசு வந்து ஒரு முடிவு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லா மக்கள் எல்லாருமே கருத்து தெரிவிக்க முடியுமா, இல்லை எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 70% மக்கள் வந்து எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திராவில் வந்து 80% பேர் இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான், ஓகேவா, மக்களே வந்து எனக்கு இந்த முடிவில் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மக்களாட்சி வந்து இந்தியாவில் இல்லை, ஓகேவா, நம்ம வந்து சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க சட்டமன்றம் தான், ஓகேவா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் தான் என்னது முடிவெடுப்பாங்க. ஓகேவா, பட் அரசின் முடிவெடுக்கும் நடைமுறையில் பங்கேற்கவும் அப்படிங்கிறது இன்னொரு மக்களாட்சி இருக்குது. மக்களாட்சியில் 2 மக்களாட்சி இருக்கும், நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இந்தியாவில் இருக்கிறது மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்குது. அங்கே மக்களே வந்து பார்த்திங்கன்னா முடிவை வந்து சொல்லிடலாம் டைரெக்டாக. ஓகேவா, ஸோ அந்த பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட தான் இருக்கும். உயர்ந்தபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குனாலும் அது மக்கள்கிட்ட தான் இருக்கும். பட் இந்த ஒரு டெஃபனிஷன் சொல்கிறாங்க, குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்களிடம் இருக்கும். அடுத்து வந்து GK மாதிரி தான், ஓகேவா, ஸ்டாட்டிக் GKன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். பாருங்கள், மக்களாட்சியின் பிறப்பிடம்,
மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படின்னா அது வந்து கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படின்னா அது வந்து கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் ஸோ செப்டம்பர் 15 ஐநா சபை வந்து 2007 வந்து அறிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உலகத்திலேயே பெண்களுக்கு முதன் முதல்ல ஓட்டு உரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து. ஓகேவா, நியூசிலாந்து 1893. ஸோ நியூஸ் ஓகேவா, இது ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து லண்டனில் ஓகேவா, ஸோ யூகே ஐக்கிய நாடுகள்லாம் 1918 பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது அமெரிக்காவில். ஓகேவா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் 1920 வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. ஸோ இந்த டைம் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டு உரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியாவில் 18 வயது நிரம்பியா எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து உலகளாவியாக வயது வந்தோர் உரிமைகளின் படி தான் அந்த 18 வயதை வந்து நிறையா செஞ்சுருக்காங்களாம். அப்போ மேபி மக்களாட்சி பின்பற்றக்கூடிய அனைத்து நாடுகளுமே ஓட்டு வந்து 18 வயது நிரம்பியவங்க தான் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ உலகளாவியாக வயது வந்தோர் உரிமைகளின் படி தான் இந்தியாவில் 18 வயது நிரம்பியவங்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் 79% பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ உலகத்தில் நிறைய நாடுகள் மக்களாட்சியை பின்பற்றும், அதில் இந்தியாவில் 79% பேர் மக்களாட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். உலக அளவில் இந்தியா தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்குது. மேபி இப்போ வந்து சீனாவில் மக்களாட்சி இல்லை, ஓகே, அமெரிக்காவில் மக்களாட்சி தானே, ஓகே. ஸோ அமெரிக்காவில் வந்து மக்களாட்சி தான், அமெரிக்காவில் 60% பேர் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்கலாம். ஓகேவா, அது மாதிரி இங்கிலாந்தில் வந்து பாதி மன்னராட்சி இருக்கும். ஸோ ஓகே, அமெரிக்கா வச்சுக்கலாம், அமெரிக்காவில் 60% பேர் வந்து எங்களுக்கு மக்களாட்சியின் மீது நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த உலகத்தில் பார்க்கும்போது இந்தியா தான் 79% முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படின்னா அது வந்து கிரேக்கம். அதுக்கப்புறம் உலக மக்களாட்சி தினம் அது செப்டம்பர் 15. ஸோ ஐநா சபை யுனைடெட் நேஷன் 2007 அறிவிச்சிருக்காங்க உலகத்திலே பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு அப்படின்னா நியூசிலாந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1893. அதுக்கப்புறம் யூகே, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல. இந்த டைமில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 18 வயது, ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா 18 வயது நிரம்பியிருந்தால் ஓட்டு போடலாம், அது உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின் படி தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி எல்லா மக்களாட்சி பின்பற்றக்கூடிய எல்லா நாடுகளுமே ஓட்டு போடுறவங்க 18 வயது நிரம்பியவங்களாக இருக்கலாம். அடுத்து இந்த இது, இந்தியா 79% மக்கள் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. மேபி அமெரிக்கா 60% தெரிவிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாடுகள் லிஸ்ட்டில் இந்தியா தான் 79% முதல் நிலையில் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா 79% பேர் தான் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க, 100% யாருமே தெரிவிக்கல. ஓகே,